மிராக்கிள் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம். வடிவேலுவை அடிச்சேன், என் வாய்ப்பே போச்சு, மனம் வருந்து பேசிய தனுஷ் பட நடிகை. தமிழ் சினிமாவில் ஐட்டம் நடனத்திற்கே என்று ஆரம்ப காலத்தில் பல நடிகைகள் இருந்தனர். ஆனால் சமீப கால படங்களில் அப்படி ஒரு வரைமுறையே இல்லை. சொல்லப்போனால் பாடல்கள் இல்லாமலேயே படங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. படம் முழுக்க வன்முறை, கொலை, கொள்ளை என இருக்க இதில் எங்கு ஐட்டம் பாடலுக்கு நேரம் ஒதுக்குவார்கள்? அந்த மாதிரி ஐட்டம் பாடல் மூலம் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் நடிகை கும்தாஜ். பிரீத்தி என்கின்ற பெயரை தன் பெயராக கொண்ட கும்தாஜ் சினிமாவிற்காக இந்த பெயரை வைத்துக் கொண்டார். தனுஷ் நடித்த துள்ளுவதோ இளமை படத்தில் வரும் நெருப்பு கூத்தடிக்கிறது பாடல் மூலம் முதல் முதலில் அறிமுகமானவர் கும்தாஜ். இந்த ஒரு பாடலால் கும்தாஜ் மிகவும் பிரபலமானார். அதிலிருந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்ததாம். எஸ்எஸ்சி கூட ஒரு படத்தில் நடிக்க கும்தாஜை அழைக்க உயரத்தை கருத்தில் கொண்டு கும்தாஜை வேண்டாம் என ஒதுக்கிவிட்டார்களாம். அதன் பிறகு வடிவேலுவுடன் ஜெயம் ரவி படமான தாஸ் படத்தில் ஒரு காமெடி காட்சியில் நடித்திருப்பார் கும்தாஜ். அதாவது பாத்ரூமில் கிளீன் செய்ய போகும்போது கும்தாஜை பின்தொடர்ந்து வடிவேலு செல்லுவதும், அவரது இடுப்பை வடிவேலு கிள்ளுவதும், அதன் பிறகு வடிவேலுவை போட்டு கும்தாஜ் அடி அடி என அடிப்பதும் பார்ப்பவர்களை வயிறு குலுங்க சிரித்து வைத்திருப்பார். அந்த காட்சியில் உண்மையிலேயே வடிவேலுவை போட்டு கும்தாஜ் அடித்து விட்டாராம். அதற்கு வடிவேலு, ஐயோ போதுமா, நிறுத்துமா என சொன்னாராம். மேலும் ஐட்டம் பாடலுக்கு ஆடியதாலேயே கேரக்டர் ரோலில் நடிக்க கூட வாய்ப்பு வரவில்லை என்றும், சீரியலில் வாய்ப்பு கேட்டாலும் ஐட்டம் பாடலுக்கு ஆடியவரா என கேட்டு மறுத்து விடுகின்றனர் எனவும் கும்தாஜ் கூறியுள்ளார். பாட்டி துணையுடனே வாழ்ந்து வந்த கும்தாஜ் இப்பொழுது பாட்டி மறைவிற்கு பிறகு தனியாகத்தான் வாழ்ந்து வருகிறாராம். வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கும் கும்தாஜ் மீது இந்த சினிமா பார்வை படாதா? மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.